ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் ஓப்பனாக சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் யாராச்சும் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே நான் ஒரு இடத்த வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, தென் டைம் ஜோன் பாருங்கள், 2:13 PM ஆகுது, சரிங்களா? எப்பவுமே நம்ம வந்து நைட்டு 11:40 12:05 to 12:10 வரைக்கும் வீடியோ வந்து ஷூட் பண்ணுவோம், சரிங்களா? எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேவர்ன்றதால தென் வீடியோ வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷன் அந்த டைமில், அதனால் வந்து இப்போ மதியத்தில் எடுக்கிறோம், ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள், நமக்கு 0.01 cents வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.19 cents. ஆக்சுவலி நம்ம எஸ்டர்டே ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர டுடே ரிப்போர்ட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நைட்டு நம்ம 11:40 12:05 வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வீடியோ எடுக்கிற மெடிசன் அப்போ எனக்கு ஃபேவர் இருந்ததால இன்ஜெக்ஷன் பண்ணதால என்னால் வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன், அதனால தான் எடுக்க முடியல, சரியா? இப்போ வந்து நம்ம இது எல்லாமே டுடே விட்டுருங்க. தென் டுடேவில் பார்த்தாலும் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஏன்னா நம்ம நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு, அதில் ஒரு கிளிக்கு ரெண்டு கிளிக்கு நடந்தால் தான் ரிவன்யூன்றது நமக்கு கிடைக்கும். மற்றபடி எஸ்டர்டே ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இப்போ நான் கண்ட்ரிஸ் தென் பேஜஸ் எல்லாமே நான் எஸ்டர்டேக்கு மூவ் பண்ணிட்டேன், சரிங்களா? அதாவது மாற்றிட்டேன். இப்போ எஸ்டர்டே ரிப்போர்ட் பார்ப்போம். டுடே டாலர் விட்டுருங்க, எஸ்டர்டே ரிப்போர்ட் நேற்றுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.19 cents வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? லாஸ்ட் 7 days 0.52 cents வந்து கிடச்சிருக்கு. தென் திஸ் மந்த்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 0.53 cents வந்து இருக்குது, ஓகேங்களா? தென் பேலன்ஸில் வந்து பாருங்கள், $16.43 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது, ஓகேங்களா? சரி, இந்த அதாவது ஆக்சுவலி என்னுடைய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 cents கூட வரலை, இவர் என்ன வீடியோ போட்டுட்ருக்கிறாரு, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக கேட்பீங்க. உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மந்த்தாக அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ வருது, தென் A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒரு 1 மந்த் பேக்கப் பே செக் பண்ணி பாருங்கள். ஃபார் டேக்கு வந்து $250 வந்து மந்த்துக்கு வந்து $1,500 மேலே நம்ம வந்து எடுத்து காமிச்சிருக்கோம். வித்தின் 1 இயர்க்குள்ளே இது எல்லாமே பாசிபிள் பண்ணி காமிச்சிருக்கோம் நான், ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே அதிகமான ரெவன்யூ எடுத்து ஆட்சன்ஸில் $1,500 மேலே ஃபார் மந்த்துக்கு எடுத்து காமிச்சது நாம மட்டும்தான், ஓகேங்களா? தென் எந்த வெப்சைட்லேருந்து வந்தது A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போயிட்டு தயவு செஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு பேக்கப் பே செக் பண்ணி பாருங்க, அப்படினா ஒரு 10 டேஸ்க்கு பேக்கல ஆச்சு போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன்றது உங்களுக்கு புரியும், ஓகேவா? இப்போ வந்து இது வந்து புது எக்ஸ்பெரிமெண்ட், என்னன்னா ஒரு .us அதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற டொமைன். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, இப்ப .in-னா இந்தியா வரும் இல்லையா, அதே மாதிரி .us-னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி .uk அந்த மாதிரினா யுனைடெட் கிங்டம். அதே போல .us-ன்ற அதாவது ஒரு US டொமைன்ல ஒர்க் பண்றேன்னா, ஓகேங்களா, அந்த டொமைன்ல நம்ம ஒர்க் பண்றது மூலமா அதாவது ஃபார் மந்த்துக்கு $1,000 ரீச் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த 1 cents வந்து 10 cents வந்து இவருக்கு வந்து ரெவன்யூவே வரல பட் அப்படி இருந்து வீடியோஸ் போடுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு குவஸ்டின் கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா, பாருங்கள் பேஜஸ் சாரி எஸ்டர்டே பேஜஸ் பாருங்கள், 111 யூசர் தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, 3 ஆட்களுக்கு நடந்து நமக்கு 0.1 cents தான் கிடச்சிருக்கு. தென் பிகினர்ஸ் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் தெரிஞ்சோ தெரியாமல் வாங்கினாலும் இது உங்களுக்கு சேம் இதே தான் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? அதனால் நீங்களும் இந்த இடத்துல இருந்து தான் மேலே வரணும். அதனால் இது ஒரு மோட்டிவாக தான் நீங்கள் பார்க்கணுமா தவிர மோட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வேற வழியே கிடையாது, ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ ஸ்மாக் பண்ணி போடணும்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா? எனக்கும் இது போல வெப்சைட் இருக்கு, எனக்கு இந்த ரேஞ்சில இருந்தால் ஸ்டார்டிங் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ட் போடுறது மூலமா தான் ரெவன்யூ கிடைக்கிறது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யாரா இருந்தாலும், ஓகேவா? சரி, இப்போ அப்படியே இங்க பாருங்க, பேஜ் RVM அண்ட் CBC ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும். 111 பேர் வந்ததால இந்த 0.1 cents வந்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. கீழே பாருங்க, கிளிக்ஸ்ன்னு போட்டு 3 இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னா நம்ம கூகுள் அட்சன்ஸ்ல வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கோம்னா வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்க்கு வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஆடு ஒன்று ஷோ பண்ணலாம். எக்ஸாம்பிள் திட்டப்போ ஒரு ஃபோன் பற்றி தேடிருக்கலாம், அந்த விட குக்கீஸ் டேட்டா வச்சு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து காமிச்சிருக்கலாம். அவங்க அது மூலியமாக கூட அந்த ஆடு கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ரீசன்க்காக அந்த ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆடு கிளிக் நடக்குது இல்லையா, அதுக்கு தாங்க இந்த டாலர்ஸ் வந்து கிடைக்குது, ஓகேங்களா? மற்றபடி கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நமக்கு 1 cents கூட எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? தென் பக்கத்தில் இந்த பேஜ் RVM CBC பாருங்கள், பேஜ் RVM வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1.74 இருக்குது, தென் CBC 0.06 cents வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பேஜ் RVM ரொம்பவே ஒரு முக்கியமானது ஒன்று, ஓகேங்களா? இதுதான் நான் சொல்கிறேன் அப்படின்னா
நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனும் வந்து நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே ரெவன்யூன்றது எடுத்துக்க முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ இந்த பேஜஸ் வந்து ஏன் வருது? ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க, அதனால இந்த பேஜஸ் வருது. இந்த கிளிக்ஸ் எதனால் நடக்குது? அந்த வெப்சைட்டில் காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது இல்லையா, அது எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க, அதனால இந்த கிளிக்ஸ் கட்டுது. அப்போது அந்த பேஜ் ஆப்பையும் சிபிசி எதுக்கு இருக்குது, அதனோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்க்குறோம். சரிங்களா? ஏன் ஆக்சுவலி இது ஏன் நான் சொல்லுன்னா, பிகினர்ஸுக்கு ஓப்பனாக சொல்கிறா கண்டிப்பாக தெரியாது. தான் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பேஜ் ஆர்மியம் என்ன, சிபிசி என்ன, இது வந்து டிராஃபிக் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள வரக்கூடிய விளம்பரங்கள், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த பேஜ் ஆர்மியம் பாருங்க, $1.74 இருக்கு. அப்போனா $1.74 வந்து கிடைக்கணும் நமக்கு. ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ரீசன் என்னன்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் எவ்வளோ சிபிசி இருக்கோ, தென் அந்த டைமுக்கு அந்த கீவேர்ட்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்க, சிபிசி 0.06 இருக்குது. அப்போனா நமக்கு கிடைக்கக்கூடிய எவ்வளோ கிடைக்குதுன்னா, ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா சிபிசி 0.06 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் கிடைக்குதா தவிர நமக்கு அதிகமாக கிடைக்கல. அப்போனா மேலே இருக்கிற பேஜ் ஆர்டர் ஒரு 1000 இருக்குது, சிபிசி வந்து ஒரு 10 இருக்குன்னா, ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் $10 கிடைக்கும். நண்பா, அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேஸ்டில் கண்ட்ரியில் ஒரு ஆட் கிளிக் நடக்குதுன்னா, ஒரு கிளிக்கு ஆவரேஜாக $500 $700 கூட கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் பொறுத்து வேரியபிள் ஆகும், தென் சிபிசி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். சரிங்களா? அதனால் எப்போவுமே இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு நம்மக்கிட்டே சொல்யூஷன் இருக்குது. நான் வந்து இதுக்கெலாம் சம் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். என்னன்னா, அது வந்து ஒன்றும் கிடையாதுங்க, வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிகல் வந்து நம்ம எழுதி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் வரும். நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் நீச்சு. ஓகேங்களா? தென் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். இல்லைன்னா ஆல்ரெடி வந்து வெப்சைட்லாம் வந்து மானிட்டேஷன் வாங்கி பர்க்கா ப்ரொஃபஷனலாக வச்சிருக்கேன், எனக்கு வந்து அது எப்படி தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல, ஆட் பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியல, தென் நம்ம எந்த ஆட் யூஸ் பண்ணால் எவ்வளோ ரெவன்யூ வரணும் எதுவுமே தெரியல எனக்கு நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அதுக்குமே இருக்குது. தென் ஆர்டிக்கல் வந்து நம்ம எதுவோல கொடுப்போம்னா, யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், ஓமான், ஜெர்மனி, தென் இந்தமாரி 200+ மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குன்னா, அதில் கரண்டில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமான நமக்கு சிபிசி கிடைக்குதோ அந்த கண்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் கொடுப்போம். தென் அது வந்து என்னென்ன ஆர்டிக்கல்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, கீவேர்ட்ஸ் ஒரு நாள் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, இந்தமாரி தென் எப்படி சொல்கிறது, இன்சூரன்ஸ் பேஸில் ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் இதனோட சிபிசி அபோவ் வந்து 350-500 கூட இருக்குங்க. நண்பா, உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த இன்சூரன்ஸு இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதனோட சிபிசி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தென் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதனோட சிபிசி தான் நம்ம பேக்ரவுண்ட் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? நாம் வந்து காம்படிஷனே இல்லாத கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு ரேங்கிங் ஆகலாம் இல்லைன்னு சொல்ல, அது மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் தான் வருமா தவிர, நல்லா புரிஞ்சுக்கணும், கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு எதுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க, ஆடுகளுக்கு நடந்தா காசு இல்லைனா இல்லை. ஓகேங்களா? நமக்கு தேவை ரேங்கிங் ஆனால் என்ன ஆகலாம்ல, ஒரு யூசர் வந்து யூனிக்காக யூனிவர்சிட்டிலேருந்து வந்து உள்ள வந்து ஒரு ஆடுகளுக்கு நடந்தாலே நமக்கு ஆவரேஜாக $500 கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னும் போது நமக்கு எதுக்கு ரேங்கிங்கே தேவை கிடையாது. நம்மளை பொறுத்தன வரைக்கும் என்னன்னா, யூனிக்காக வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரணும். ஓகேங்களா? அந்த யூனிக்காக ஒரு யூசர் வந்தாலே நமக்கு போதுமானது தான். அதனால இந்த ரேங்கிங் முக்கியம் கிடையாது, காம்படிஷன் இருக்கிற கீவேர்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? தென் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சீட்டியாக பாருங்க, இம்ப்ரெஷன் 253 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது, பேஜ் வியூஸ் பார்த்தீங்கன்னா 211 வியூஸ் இருக்குது. இது ஏன் நான் சொல்லணும், ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த இம்ப்ரெஷன் எதனால் வரதுக்கான மெயின்டிசன், 211 யூஸர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த 211 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே 1 or 2 seconds இருந்திருக்கலாம், 1 or 5 seconds இருந்திருக்கலாம். அவங்க எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்காங்கம்மா தவிர, இது மூலயமா நமக்கு 1 cents கூட கிடைக்காது. ஓகேங்களா? தென் கீழே பார்த்தீங்கன்னா, பேஜ் சிடிஆர் 2.70% வந்துருக்கு. இது வந்து இப்போதைக்கு 100% சைடு வந்து சேவ் சோன்னு இருக்குது. சரிங்களா? தென் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பேஜ் சிடிஆர் வந்து எப்போவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. ஆக்சுவலாக இது என்னுடைய சஜஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பேஜ் சிடிஆர் எப்போவுமே 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே ஆட் லிமிட்ன்றது கம்பல்சரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பிரச்சனை இல்லை, எப்போ பார்த்தாலும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து சடனாக பேஜ் சிடிஆர் வந்து ஹையாக இருந்திருக்கும், ஒரு 100-90 போயிருக்கும், அப்போ வந்து ஆட் லிமிட் விழுந்திருக்கும், ஆட் லிமிட் போக மறுபடியும் ஆட் லிமிட் விழும், ஆட் லிமிட் போக மறுபடியும் ஆட் லிமிட் விழும். இந்தமாரி திரும்பி திரும்பி வருதுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்,
ப்ரீமியம் தேம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது இந்த பேஜ் சீட்டர் டென்னுக்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட் சாய்ஸ். அப்படி நீங்க மெயின்டைனிங் பண்றீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு உங்களுக்கு இந்த சி அதாவது ஆலிமெண்ட்ன்றது நீங்க 99% வராது, 100% எழுதி வச்சுக்கோங்க நீங்க ஓகேங்களா. ஓப்பனாக அந்த அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க சொல்ற இன்ஃபர்மேஷன். அப்படி இல்லைனா எல்லா வீடியோக்கும் சொல்லுவேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா வீடியோ வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன் புரியும் ஓகேவா. தென் இந்த பேஜ் சீட்டர் வந்து எப்படி மெயின்டைனிங் பண்ணுறது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை நண்பா. இது வந்து நான் சொல்லலை சரிங்களா, கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. என்னன்னா 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா வச்சுக்கலாம், ரெண்டு ஆடுகளுக்கு நடக்கலாம். அப்படி ரெண்டு ஆடுகளுக்கு நடக்குதுன்னா நமக்கு பேஜ் சீட்டர் வந்து 0.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது சரியா. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 4 ஆடுகளுக்கு நடக்கலாம், அதுவே 1000 பேர் வராங்கன்னா 40-45 ஆடுகளுக்கு நடக்கலாம். பேஜ் சீட்டர் 5-6% தான் இருக்குமே தவிர 10 மேலே பேர் ரீச் ஆகாது. ஆனால் உங்களுக்குலாம் எப்படி தெரியுமா இருக்கும், வர்றதே 100 பேர் தான் இருக்கும், ஆனால் ஆடுகளுக்கும் 35-45 இருக்கும். அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பேஜ் சீட்டர் வந்து 50-70 இருக்கும் ஓகேங்களா. அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க மந்த் எண்டிலே உங்களுக்கு சீட்டர் வந்து 50-70 தான் இருக்கும் போது ஆட் லிமிட் அதனால தான் அடிக்கடிக்கு வருது. ஆக்சுவலி நீங்க ரிப்போர்ட் பாக்குறவங்க எல்லாருமே வந்து லாஸ்ட் 7 ரிப்போர்ட் தான் இருக்கும், அதை நீங்க பார்க்கவே கூடாது என்னைக்குமே. டுடே ரிப்போர்ட்ல எப்படி சிடிஆர் இருக்கு, எஸ்டே இதை வந்து கரெக்டா வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட் 7 எப்படி சிடிஆர் இருக்கு, 1 எப்படி இருக்கு, லாஸ்ட் 3 எப்படி சிடிஆர் இருக்கு, இந்த கால்குலேட்டர் பண்ணி லாஸ்ட் 3 நமக்கு சிடிஆர் வந்து 10 மெயின்டைனிங் ஆகுதுன்னா உங்க சைட் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் இன்வெலக்டருக்கே தரமா எவனா வச்சு செஞ்சா கூட என் வெப்சைட் எல்லாம் செய்யறாங்க, அதனாலதான் இந்த டொமைன்ல எடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கேன். என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து 1c1.us. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் கண்ட்ரி பேஸ் பண்ண ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ரெவன்யூ வருமா வராதான்னு சொல்லிட்டு சரிங்களா. நிறைய பேர் வந்து இவர் வந்து ஸ்கிரீன்ஷாட் தான் வச்சுட்டு பேசுறாரு, இவர் வந்து வெப்சைட்டே காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுவீங்க. பட் எனக்கு இந்த பயன்றதெல்லாம் சும்மா ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட் நான் ஒர்க் பண்ணல, மல்டிபிள் வெப்சைட்ல நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் ஸ்டார்ட்டே சொல்லிட்டேன், அதனால் எனக்கு இந்த வெப்சைட் போனால் இன்னொன்று இது போனால் இன்னொன்று சொல்லிட்டு நான் இப்போ வந்துட்டே தான் ஏற்பட தவிர தேவையில்லாமல் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய வெப்சைட் போய் தேவையில்லாமல் ஓப்பனாக சொல்கிறேன், யாரும் ஆடை கிளிக் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. தென் இப்போ என்னோடய வெப்சைட் வந்து நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் 1c1.us ஓகேங்களா, இது ஒரு யூஎஸ் டொமைன். இந்த டொமைனில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது நீங்கள் எப்படி .in இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுமே .us டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பர்டிகுலராக இந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற டொமைனில் வந்து நமக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் டார்கெட் சரிங்களா. கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஒரு 3-4 நீங்கள் வெயிட் பண்ணால் தான் பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி டொமைனில் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்றது ஒரு எக்ஸாக்டிக்கான ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆக்சுவலி எனக்கு தெரியும் ஓப்பனாக சொல்கிறேன், இதில் நான் மல்டிபிள் டொமைனில் நான் ஒர்க் பண்ணி தான் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. வராத டொமைனுக்கு நான் எடுத்து வீடியோ பண்ணேன்னா பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன், அதனால் புரிஞ்சுக்குங்க. தென் இப்போ ஆட்சன்ஸோடைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே நீங்கள் பாருங்க நண்பா. இதை தவிர ஆட்சன்ஸில் வேறு எந்த பேஜுமே கிடையாது. உங்களுக்கு நான் காட்டுறது வந்து டெஸ்க்டாப் மோடு போட்டு தான் காட்டிட்டுருக்கேன், ஃபோன் மோடு போட்டேன்னா வச்சுக்கோங்களேன் அது டிஸ்பிளே ரொம்ப ஜூமிங்கில் தெரிஞ்சாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆட்சன்ஸோடைய ஃபுல் ரிப்போர்ட் இது ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் தான் வச்சுட்டு பேசுகிறீங்க, வேறு எதுவுமே காட்ட மாட்டேங்கிறேன்னு சொல்கிறீங்களா, அதனால தான் இப்போ பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் நம்ம முக்கியமாக என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஆடு ஓகேங்களா, எந்த ஆடுக்கு நமக்கு அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்கு, தென் பர்டிகுலராக எந்த டிவைஸில் அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். லாஸ்ட் 7 நமக்கு வந்து அதிகமான சிபிசி தென் இப்போ சிபிஎம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே 48 cents 0.3 cents. பட் இது நமக்கு தேவையில்லாத்து எந்த டொமைன்லேருந்து வந்திருக்கு .1c1.us கிடச்சிருக்கு ஓகேங்களா, அதை அப்படியே பக்கத்தில் விட்டுருங்க. சைடு கிராஃப் டீட்டெயில் இது வந்து எதுக்குன்னா ஆடுங்க மோஸ்ட்லி யாராச்சும் எதாவது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி தென் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி இந்த விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்டோ ஆட்ஸ் வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிருப்பீங்க ஓப்பனாக சொல்கிறேன், ஆட்டோ ஆட்ஸ் வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனால் நமக்கு ஒரு ஆடுகளுக்கு நடக்குது தெரிஞ்சிருச்சு அதுக்கான ரெவன்யூமே வருது, ஒரு நாளைக்கு $5 வருதுன்னா வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் ரெவன்யூ வருது பட் ஆனால் அந்த ஆடு எதுக்கு நடந்தது, இது அந்த ஆடுகளுக்கு எதுக்கு நடந்திருக்கு, அது எவ்வளோ பர்சன்டேஜில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா. ஆனால் இது வந்து பார்த்தீங்களா இந்த ரெஸ்பான்சிவ் ஓம்னு இருக்குல்ல, இது வந்து ரெக்ஸ்பான்சிவ் ஆடு ஓகேங்களா, இது வந்து மேனுவல் ஆடு நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கூகுள் அட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்குறோம்னா மேனுவலாக நம்ம வந்து ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா, எவ்வளோ ஆடு வேணால் வச்சுக்கலாம் ஓகேங்களா.
அவன் வந்து நல்லா பண்ணிச்சுக்கணும் ஆட்டோ ஆட்ஸ் அவன் கொடுக்குறான் அப்படின்னு அவன் ஏன் மேனுவல் ஆட் கொடுக்குறான். இது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஆட்டோ ஆட்ஸ்க்கு வந்து ரெவன்யூ ஓப்பனாக சொல்கிறேன் 99% கம்மியாக தாங்க வரும். அதுவே நீங்கள் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 1 மந்தில் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஏன்னா மேனுவல் ஆட் நம்ம வைக்கும் போது கண்டிப்பாக ஐசிபிசி இருக்கக்கூடிய ஆட்ஸ் தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஒரு சென்ஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து $10 இருக்கக்கூடிய ஆடாச்சு காட்டுவாங்க அட்லீஸ்ட். அப்படி இல்லைன்னா $1 வரக்கூடிய ஆடாச்சு காட்டுவாங்க. ஆனால் நமக்கு மேன் ஆட் ஆட்ஸ் வைக்கும்போது தேவையில்லாமல் எவ்வளோ மாதிரி வருங்க. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து இது எந்த ஒரு கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்காது சரிங்களா. ஏன்னா ஒரு டூல்ஸ் வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணுறது, தென் அது இல்லாமல் நம்ம என்ன தரோம் குக்கீஸ் வச்சு அதுக்கு தான் அந்த மாதிரி ஆட் காட்டுறது, ஐசிபிசி அதாவது ஒரு சிஸ்டம் மானிட்டர் அந்தமாரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஓரியண்டாக ஆட் காட்டுறது, இந்தமாரி தேவையில்லாமல் ஆட் காமிச்சு நம்மளுக்கு ரெவன்யூ மொத்தம் கூகுளுக்கு ஆட்டையாக போட்டுருவான் புரியுதுங்களா. ஆனால் நீங்கள் மேனுவலாக ஒரு ஆடு கிரியேட் பண்ணி வைக்கும்போது சிபிசியும் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஆடே கொடுப்பாங்க புரியுதுங்களா. அதனால் கொஞ்சம் இதை திங்க் பண்ணுங்கள் ஓகேவா. தென் எனக்கு லாஸ்ட் 7 டேஸில் எந்த எந்த ஆடுக்கு வந்திருக்குன்னா ஐசிபிசி ஆடுக்கு 2 ஆடு, அதாவது ரெக்ஸ்பான்சிவ் ஆடுக்கு வந்து லாஸ்ட் 7 டேஸில் வந்து 30 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் 300x 250 இது வந்து ஆடோட சைஸு ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும் சரிங்களா. அந்த ஆடுக்கு வந்து 0.9 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. தென் என்னுடைய ரெஃபரன்ஸ் என்னென்னா மேனுவல் ஆடு யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் சரியா. தென் அப்படியே மேலே வந்து பார்த்தாச்சுன்னா லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.22 சென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் ஜப்பான்லேருந்து 0.18 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் யூஎஸ் யுனைடெட்ஸ்லேருந்து 0.11 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி 0.1 சென்ஸ் அது கூட ஏன் வந்துச்சு வரவே எடுத்துருக்கலாமே சரி பரவாயில்ல. பட் இப்போது இந்தியா விட்டுட்டு அதர் கண்ட்ரி பார்த்தீங்களா ஆவரேஜாக 10 சென்ஸுக்கு மேலே தான் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து புது டொமைன், அது இல்லாமல் கொஞ்சம் தான் இதுக்கு ஏஜ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் 6 மாதம் கூட ஆகலை நல்லா புரிஞ்சுதுங்களா. அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த 6 மாதத்து டொமைன் தான் வச்சுருப்பீங்க, இல்லை 1 இயர் டொமைனாக வச்சுருப்பீங்க. பாருங்கள் உங்கள் வெப்சைட் இப்படி தான் இருக்கும், என் வெப்சைட் இப்படி தான் இருக்கும், நாம் ஒர்க் பண்ணுறதுக்கு பொறுத்து தான் அமௌண்ட் வரும். ஸ்டார்டிங் 10 சென்ஸ் வருதா, அப்புறம் $1 மாறலாம், அப்புறம் $10, அப்புறம் 20, 30, 40, 50 சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் புரியுதா. அடுத்ததா அப்படியே மேலே போய் பார்த்தாச்சுன்னா இந்த ஆட்ஸ் எந்த இடம்னு தெரிஞ்சிருச்சு, எந்த டொமைனும் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. சரி இப்போ நம்ம இந்த பேஜஸ் வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணிட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டு அந்த 1 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஆடுகளுக்கு நடந்த வேரியபிள் ஆகுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பாருங்கள் கண்ட்ரிஸு இதுதான் மெயின் ஏரியா. ஏன்னா பாருங்கள் ஜப்பான்லேருந்து பாருங்கள் எஸ்டர்டே நேற்றுக்கு மட்டும் ஒரே ஒரு யூசர் வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு, வந்திருக்கிறவங்களும் 0.18 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் யூஎஸ் அதாவது யுனைடெட்ஸ்லேருந்து 8 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்குமே நடக்கலை, பட் ஆனால் அப்படி இருந்தால் நமக்கு 0.1 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. இந்த இடத்த பாருங்கள் 0.19 சென்ஸ் வந்துருக்குல்ல எஸ்டே ஓகேங்களா. நம்ம பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டே ரிப்போர்ட் தான், யாரும் டுடே ரிப்போர்ட்டும் நினச்சிக்க வேண்டாம் ஓகேங்களா. தென் அப்படி இந்த இடத்த பார்த்தாச்சுன்னா நமக்கு ஜப்பான்லேருந்து ஒரே ஒரு கிளிக்குக்கு 18 சென்ஸ் வந்துடுச்சு. அதேமாரி யூஎஸ்லேருந்து பாருங்கள் ஒரு கிளிக்கு கூட நடக்கலை, 1 சென்ஸ் வந்துருக்கு. இதுதான் டிராஃபிக் காஸ்ட் நண்பா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வெப்சைட்டில் வந்து கண்டென்ட்டோட குவாலிட்டி இருக்கணும் நம்பர் 1 ஓகேங்களா. வரக்கூடிய யூசர் வந்து யூனிக்காக வரணும், யூனிக்காக வந்தால் மட்டும்தான் ஆட் கிளிக்கே நடக்கலாம்னு ஆட்சன்ஸில் இது போல் 1 சென்ஸ் 2 சென்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா. அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது சோசியல் மீடியா ரெஃபர் பண்ணுறது, ஆட் ரன் பண்ணுறது, எஃபியில் வந்து டிராஃபிக் உள்ளே கொடுக்குறது அந்தமாரி தப்பாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் 5 மாதம் போகுது ஓகேங்களா. 5 மாதத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா எல்லா டிராஃபிக்குமே வந்து கூகுள் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்ச திறமை உள்ள கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சைடு அடிக்கடிக்கு அன்லிமிட்டட் விழுறது விழுந்துட்டு தான் இருக்கும். அன்லிமிட்டட் விழுறது இந்தமாரி சோஷியல் மீடியா டிராஃபிக் கொடுத்தாலும் விழும் புரிஞ்சுதுங்களா. தென் இந்தியா ஸ்ரீலங்கா தென் இன்னொரு அதர் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வெறும் யூசர் மட்டும்தான் வந்திருக்காங்களே தவிர எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா 85 யூசர் வந்திருக்காங்க, 2 ஆடுகளுக்கு நடந்துமே ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல ஓகேங்களா. இதுதான் இந்தியா, அதாவது புதுசாக வர சைட்டுக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா. எனிவே நான் மோஸ்ட்லி வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டே ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துருக்கிறது. டுடே ரிப்போர்ட் 9:40 மேலே நம்ம வீடியோ எடுத்து நாளைக்கு வந்து அப்லோட் போடுவோம், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் ஓகேவா. எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன், எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தென் வீடியோ முடிக்கிறது முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் என்னென்ன, ஃபைனலி நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், ஹோஸ்டிங் டொமைன் அது போக கலர் ரைட்டிங் A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அதாவது வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜென்மிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் சரியா. நீங்கள் பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி
வேற யாராச்சும் ப்ரைவேட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஒன் ஆர் டூ டைம்ஸ் உண்மைக்குமே அதை நான் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலே நான் உங்களுக்கு மோஸ்ட்லி கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கால் பண்ணி ஏ டு செட் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெப்சைட் பில்ட் பண்ணுறதா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், புரியுதுங்களா? தென் அது போக நிறைய கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இப்போ அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் வந்து ரிசல்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கோர்ஸ் 150 ரேஞ்சு நீங்கள் அப்போல வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு சம் கண்டென்ட் இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க, எனக்கு ரெவன்யூ வர வைக்கணும்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ் இருக்குது, ஓகேவா? தென் 100% யூனிக்காக இருக்கும், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் கேட்டாலும் என்னால் கண்டென்ட் பண்ணி கொடுக்க முடியும், ஓகேவா? தென் அது போக ஃபைனலி வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க்குங்க. வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 100% யூனிக்காக இருக்கும் பேக்லிங்க், சரிங்களா? தென் பேக்லிங்க் வந்து ஃபஸ்ட்டு பேக்லிங்கோட யூசேஜ் என்னன்னா, நம்ம பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டுக்கு தென் நம்ம டொமைனுக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது மூலிமா டிராஃபிக் வந்து 99% அதிகமாகும், புரியுதுங்களா? அதாவது சொல்லிகிட்டே போனால் நிறையவே இருக்குது நண்பா, நிறைய கோர்ஸ் இருக்குது, நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஒன் டைம் ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் நண்பா. தென் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் இப்போ இப்படி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஒன்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீப்ளை கிடைக்காத பட்சத்தில் டெலிகிராம் குரூப்பை வாங்க, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் ஒன் டே ஆர் டூ டேஸ் டிலே ஆனாலே உங்களுக்கான மெசேஜ் ரிசீவ் ஆகும், ஓகேங்களா? மற்றவங்க மேரியவர் வந்து ரீப்ளை பண்ணுவாரா மாட்டாரோன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஒன்றுக்கு ரெண்டு குரூப் வந்து கொடுத்துருக்கேன், டெலகிராம் குரூப்பை ரெண்டு தான் ஜாயின் பண்ணுங்கள். சம்டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு டெலகிராம் குரூப் வந்து க்ரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தாராளமாக குரூப் லிங்க் ஒர்க் ஆகலாம். எப்படி சொல்கிறது, குரூப்பில் டெலகிராம் குரூப் போயிட்டு சர்ச் பண்ணி கூட பப்ளிக் குரூப் தான், ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம், ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.